ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். நம் எல்லங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திப்போம். இன்னைக்கு நம்ம ஈஸ்வரி சமையல்ல ஒரு சுவையான புளிக்குழம்பு செய்ய போறோங்க. அதோட வந்து ஒரு வாழைத்தண்டு பொரியல் செய்ய போறோங்க. இப்போ இதை வந்து எப்படி செய்யறேன்ட்டு பார்க்கலாம் வாங்க. நம்ம குழம்புக்கு தாளிச்சு விடுறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டேங்க. சூடாயிட்டு இருக்கு. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துடலாங்க. நேற்று தாங்க பொறிச்சு வச்சேன், ஆனால் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்லா நிறைய பழங்கள் வந்து பழுத்துருச்சுங்க. சரி, அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வைக்கலான்ட்டு அதையும் சேர்த்து போட்டுருங்க. இதை வந்து இந்த எண்ணெயில் நல்லா பொறிச்சு எடுத்துடலாம். காய் வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த பழமெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. காய் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. இப்போ வந்து கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, ரெண்டும் சேர்த்திக்கலாம். சிறிதளவு கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க. ரெண்டு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்திக்கலாம். இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற சுக்குட்டிக்காய் வந்து சேர்த்திக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். 1/3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க. சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேங்க, சேர்த்திக்கலாங்க. 1 ஸ்பூன் கரும்பு சக்கரை சேர்த்திக்கலாங்க. இந்த மாதிரி குழம்புகளுக்கெல்லாம் கரும்பு சக்கரை சேர்த்துனோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 மூடி தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேங்க, சேர்த்திக்கலாம். மிக்சி கழுவி தண்ணியும் சேர்த்திக்கலாங்க. ஓ, சூப்பராக இருக்குங்க. கமகமகமன்ட்டு ஒரு நல்ல வாசர் வருது. இப்போ வந்து இது நல்லா ஒரு 5 to 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ வந்து நமக்கு குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சு. 2 கறிவேப்பிலை பிச்சு போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம குழம்பு எடுத்துடலாங்க. அடுத்து வந்து நம்ம வாழைத்தண்டு பொரியல் செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டேங்க. என்னடா சுக்குட்டிக்காய் குழம்புக்கு வாழைத்தண்டு பொரியலா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இது வந்து நல்ல ஒரு காம்பினேஷனுங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. நல்லா ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், சிறிதளவு கறிவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. 1 வாழைத்தண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க, சேர்த்திக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. இப்போ மூடி வச்சிடலாங்க. எந்திரிச்சோன்னு பார்க்கலாங்க. ஏற்கனவே மூடி எடுத்துகிட்டு 2-3 டைம் நல்லா பரட்டி விட்டுருந்தேங்க. தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சிடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் பூ சேர்த்திக்கலாங்க. தேங்காய் பூ போட்டு ஜஸ்ட் அந்த சூட்டிலையே ஒரு 2 நிமிஷம் நல்லா புரட்டினீங்கனாலே போதுங்க. நம்மளுடைய வாழைத்தண்டு வந்து பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ வந்து எடுத்துடலாங்க. செஞ்ச சுக்குட்டிக்காய் குழம்பும் வாழைத்தண்டு பொரியலும் இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாங்க.
சூப்பராக இருக்குங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உடைய சுக்குட்டி கை குழம்பும் வாழைத்தண்டு பொரியலும் அழகாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த காம்போ ரெசிபியை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஈஸ்வரி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.